வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ரஜினிகாந்த் வந்து கட்சி ஆரம்பித்ததில் தாமதம் ஏன். எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம், என்னடா அது கட்சி ஆரம்பிக்கிறன்னாரு, இப்போ தாமதம்ங்கிறாங்க, என்ன சொல்ல வராங்க, என்ன நடக்குது, ஏன் இந்த குழப்பம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு எண்ணம். இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று சொல்லிடுறாங்க, கண்டிப்பாக கட்சி ஆரம்பிக்கிறாரு, தாமதம் தான். அது எதனால் தாமதம்னு இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை பாருங்கள், ரஜினிகாந்த் வந்து கட்சி ஆரம்பிக்கிறன்னாரு, இவர் ஆரம்பிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கண்டிப்பாக மக்கள்கிட்ட இருக்குதுங்கிறது மறுக்கவே முடியாது. நம்ம எப்போதும் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி உலகத்திலேயே ஒருத்தர் ஆரம்பிப்பாரா ஆரம்பிக்க மாட்டாரா, இவர் எப்போ ஆரம்பிப்பார்னு மக்கள் இயங்கிறது ரஜினிகாந்திட்ட மட்டும்தான். அது வந்து அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம். ஏன்னா இன்னமும் ஒரு நெருடல் இருக்குது மக்கள்கிட்ட, அவர் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் நான் முதலமைச்சர் ஆகலைன்னு சொன்னார், இது ஒரு குழப்பம். முதலமைச்சர் ஆகலைன்னா கண்டிப்பாக அரசியலுக்கு வரமாட்டார், ஏன்னா அவர் வந்து ரசிகர்கள் வந்து ஏற்றுக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு அப்படின்னு அது ஒரு குழப்பம். ஆனாலும் எந்த இடத்துலையுமே அவர் வந்து நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை. கண்டிப்பாக அவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னு அதில் மாறவே மாட்டாருங்கிறது பழைய சம்பவங்கள் நிறைய நமக்கு நினைவு கூறுது. ஏன்னா நீங்கள் நிறைய சம்பவத்தில் அவருக்கு சொன்ன கருத்துலேருந்து பின்வாங்கவே இல்லை. பெரியார் கொடுத்து அவர் கொடுத்த சர்ச்சையில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாரும் மன்னிப்பு கேட்க சொன்னாங்க, கடைசி வரைக்கும் ஒரு மன்னிப்பு கேட்கல. பெரியார் குறித்து நான் என்ன பேசினேன், வரலாற்று நிகழ்வை சொன்னேன், இதில் என்ன தப்பு? ஏன்னா நிறைய பேர் நினச்சாங்க அவர் பின்வாங்கிடுவாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அவரை பற்றி எவ்வளோ விமர்சன கணக்கில் போட்டாலும் அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அது வந்து பின்வாங்க மாட்டார். இது சினிமா வட்டாரத்துலையும் சொல்லுவாங்க, அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அது வந்து விலக மாட்டாருங்க அப்படின்னு. இந்த நேரத்தில் ரஜினி அவர்களை பற்றி நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறது என்னென்னா, இவர் ஆரம்பிக்கிறாரா மாட்டாரா அப்படின்னு அவர் மேலே வந்து ஒரு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்காருங்கன்னு அவர் மேலே ஒரு குறை சொல்கிறாங்க. கொஞ்சம் ஆழமாக யோசனை பாருங்கள். இப்போ அவர் ஆரம்பித்தா அவருக்கு லாபமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள், இதில் என்ன அவருக்கு உபயோகம் நடந்துட போகுது? அதாவது வந்து ஒன்றா கட்சி ஆரம்பிக்கணும்னா எதுக்கு என்ன வேணும், பணம், பதவி, புகழ், அந்தஸ்து, இதுக்கு தான் வந்து கட்சி ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு இல்லைனா மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிக்கலாம். அது ஒன்று நல்லா யோசனை பாருங்கள். இது எதுவுமே ரஜினிகாந்த் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்காங்க, மக்களுக்கு சேவையாக ஏற்கனவே நிறைய நல்ல காரியம் பண்ணிகிட்ருக்காரு. புகழா? புகழ் சொல்லவே தேவையில்லை. உலகத்தமிழர்கள் மத்தியில் எல்லாம் இருக்குது. உலகத்தமிழர்கள் மட்டும் இல்லாத ஜப்பான், சிங்கப்பூர், அமெரிக்கா போன்ற நாடுகளெல்லாம் கூட ரசிகர் இருக்காங்க. வேற ஓகே, அந்தஸ்து சொல்லவா வேணும்? ரஜினியோட அந்தஸ்து இன்றைக்கி இன்னமும் மார்க்கெட்டு வந்து இளம் நடிகர்களுக்கு சவால் விடுற அளவுக்கு மார்க்கெட் இருக்கிறது ரஜினிகாந்த் தான். கொஞ்சம் யோசனை பாருங்கள், 70 வயசுங்க. இந்தி துறையில கூட அமிதாப் பச்சன் ஓஞ்சி போயிட்டார். இந்த 70 வயதில் எம்ஜிஆர் கூட படம் நடிக்கலை. கடைசியாக அவர் நடித்த படம் வந்து படம் சரியாக போகல. ஆனால் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரை அப்படி இல்லை. இன்றைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் கூட குறையல, இந்த சுறுசுறுப்பு கொஞ்சம் கூட குறையல. இதுக்கும் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு வெளிநாடுகள்லாம் போயிட்டு வந்தார். இனிமேல் படம் நடிப்பாரான்னு தெரில. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 4-5 படத்துக்கு முன்னாடியே அவர் நடிப்பை ஸ்டாப் பண்ணிடுவார்னு சொன்னாங்க. இன்னும் நடிச்சிட்ருக்காரு. இப்போ நடிச்சுட்டு இருக்கிற அண்ணாத்தையோட நிறுத்துறாரா இல்லை அடுத்து 2-3 படம் நடிக்க போகிறாராங்கிறது யாருக்கும் தெரியாது. அவருடைய திரையுலக வாழ்க்கையில் வந்து முடிசூடா மன்னன்னே சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் விநியோகஸ்தருக்கு லாபம் கொடுத்த நடிகர்னால் அது ரஜினிகாந்த் தான். அவருடைய 1-2 படங்கள் தான் சரியாக போலியோ விட, அதுக்கும் கூட அந்த நஷ்டத்தை திருப்பி தந்துட்டார். இந்த மாதிரி ஒரு நல்ல குணம், மக்களுக்கு சேவை செய்கிற குணம் யாருக்கு வரும்? இப்படி இருக்கிற ஒருத்தர் நம்ம ரஜினியை வந்து இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக புகழ்றதே இல்லை. அவர் என்ன பண்ணிகிட்ருக்கார் அதான் சொல்லிகிட்ருக்கோம். கொஞ்சம் யோசனை பாருங்கள், நான் சொல்கிற விஷயம்லாம் சரியாக உங்களுக்கு இதில் ஏதாவது தவறு இருக்குதா? அவர் வந்து அரசியலுக்கு வந்து சம்பாதிக்கணும்னு ஏதாவது இருக்கா? அப்படிங்கும் போது அவர் வந்து வரல அப்படின்னு குறை சொல்கிறது ஏதாவது நியாயம் இருக்கா? நம்ம பேசுகிறதுல அவர்லாம் இது அரசியலுக்கு வரா இருப்பா? இதனால் ஒரு பயன் இருக்குது அவருக்கு, இதனால் வந்து ஒரு கெயின் கிடைக்குது அவருக்கு அப்படின்னா சொல்லலாம். எதுவுமே இல்லைங்க, அவர் வந்து ஏற்கனவே எல்லாத்தையும் அனுமுடிச்சிட்டார். இப்போ வந்து அவருக்கு வந்து தேவைப்படுவது அமைதி. இந்த அரசியலில் வந்து அந்த அமைதி கண்டிப்பாக போயிடும். இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவர் வராரு. ஏன்னா தன்னால் அவர் அடிக்கடி சொல்கிற மாதிரி, நான் இந்த மக்கள் வந்து எனக்கு நிறையா கொடுத்தார். ஏன்னா ஏற்கனவே சொன்னார், என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தமிழக மக்களே என்னார். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை மாற்றினார், என்னை வாழ வைத்த தெய்வங்களாகிய தமிழக மக்களே என்னார். ஏன்னா வாழ வச்சிட்டாங்க, எல்லா அந்தஸ்து பேர் புகழ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இனிமேல் அவருக்கு என்ன வேணும்? ஒரு அமைதி தான் வேணும். அமைதி இருக்கணும், ஆனால் அதே சமயத்தில் மக்களுக்கு நல்லது பண்ணணும். நம்ம நாளைக்கு வந்து மக்களுக்கு இந்த மக்களுக்கு நம்ம எதுவும் பண்ணலையேங்கிற நினைப்பு எனக்கு வந்துடக்கூடாது, அதனால் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காரு.
இதில் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசனை பார்த்தீங்கன்னா ரஜினி மீது எந்த தவறும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இனி இதை இந்த பதிவை பார்க்குறவங்க கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த விமர்சனம் பண்ணுங்கள். ரஜினிகாந்துக்கு இதனால் என்ன லாபம்? ஒருவேளை படம் ஓடுறதுக்காக சொல்கிறாரு அப்படின்னா அதுவும் இல்லைங்க. ஏற்கனவே படம் நல்லா ஓடிட்டு இருக்குது, இதில் எங்கே படம் நல்லா ஓடுறதுக்காக ஒரு படுறாரு? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அப்படின்னா என்னென்ன கட்சி தொடங்கியிருக்கணுமே, பண்ணாத படம் வரப்போகுது அப்படின்னா ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுருக்கணுமே. என்ன அறிக்கை விட்டார்? நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறவங்க எது வேணால் விமர்சனம் பண்ணலாம். இதே ரஜினிகாந்த் வந்து பாபா பட தோல்வியில் இதே வேற ஒரு நடிகராக இருந்தால் அவர் காணாமல் போயிருப்பார். ஆனால் நான் யானை இல்லை குதிரை அப்படின்னு சொல்லி சந்திரமுகியில் எழுந்து நின்னார். சந்திரமுகிங்கிற படம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் பேசக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன், சந்திரமுகிங்கிற படம் ரஜினிக்கான படம் இல்லை, ஆனால் கண்டிப்பாக அது ஜெயிக்கும் அப்படின்னு நம்பி அதில் இறங்கி ஜெயிச்சா இருப்பாருங்க. அதான் ரஜினியோட பெரிய பலம். இப்படி திரையுலோகத்தில் அவர் கொடியை நாட்டிட்டார். இனிமேல் அரசியலில் வந்து அவர் ஜொலிச்சு பெரிய ஆள் ஆகணுங்கிற அவசியமே அவருக்கு இல்லை. அவருடைய ரசிகர்கள் தான் வா வான்னு கூப்பிட்றாங்களே ஒழி அவர் வந்து முதல்ல அவருக்கு விருப்பமே இல்லை. அவர் தான் சொன்னார், என்னுடைய ரத்தத்திலேயே இல்லைங்க நான் பதவிக்கு வர்றது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கொள்கையா, கொள்கையை பற்றி நான் யோசிக்கவே இல்லைங்கிறார். இப்படி வெளிப்படையாக பேசக்கூடிய மனிதரை வந்து எல்லாரும் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து எதிர்த்து பேசுறதும் அவரை எப்படியும் கார்னர் பண்ணி வரக்கூடாதுன்னு தடுக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்போ கூட தாமதப்படுத்துறதான் சொல்கிறனே ஒழிய அவர் கண்டிப்பாக கட்சி ஆரம்பிப்பார் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கும். ஏன்னா கட்சி ஆரம்பிக்கிறதா சொல்லிட்டாரு, அதற்கான வேலைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஏன் ஆரம்பிக்கலைங்கிறதுக்கு உயர்மட்ட நிர்வாகி சொன்ன காரணம் ஒன்றும் இல்லைங்க, கொரோனா காலம் இது. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் என்ன சொன்னார் கடைசியாக, மக்களிடம் ஒரு எழுச்சி வர வேண்டும்னார். மக்களிடம் எழுச்சி எப்போ வரும்? இந்த நேரத்தில் நல்லா கொஞ்சம் யோசனை பாருங்கள். பல வருடங்களுக்கு முன்பு திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஜெயலலிதா அவர்களுக்கு ரெண்டே ரெண்டு எம்எல்ஏ தான் இருந்தாங்க சட்டசபையில். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, கொடநாட்டில் போய் இருந்துக்கிட்டு 3-4 வருஷம் கொடநாட்டிலே இருந்தாங்க. இங்கே இருக்க ஊடகங்கள் பத்திரிகைகள்லாம் என்ன எழுதினாங்க, கொடநாட்டில் இருந்து கொண்டு அரசியல் செய்கிறாருனாங்க. ஏடிஎம்கேலேருந்து நிறைய பேர் திமுகவுக்கு போயிட்டாங்க. ஏடிஎம்கே இனிமேல் காலி முடிஞ்சது அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கும்போது கோயம்புத்தூரில் ஒரு கூட்டம் போட்டாங்க. எப்போ? 3 வருஷத்துக்கு அப்புறம். கூண்ண கூட்டத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டே கூட்டம் தான், மொத்தம் 3 கூட்டம் 4 கூட்டம் தான். மக்கள்கிட்ட அப்படி ஒரு எழுச்சி. ஏன் அப்படின்னா மக்கள் எப்பயுமே ஒரு வைப்ரேஷனை விரும்புகிறாங்க. ஒரு இடத்துல கூட்டம் போட்டு என்ன இவ்வளோ கூட்டமா, ஏன் நேற்று வரைக்கும் கொடநாட்டில் இருந்தாங்க, என்னடா இவ்வளோ கூட்டம், இவ்வளோ ஆதரவா, இவ்வளோ ஆதரவா. அதாவது யார் இருக்கிறாங்களோ, யார் ஜெயிக்க போகிறான்னு மக்கள் நினைக்கிறாங்களோ அவங்க பக்கம் இந்த நடுநிலையான வாக்காளர்கள் சாய ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கமாக அந்த பக்கமாக இப்போ நான் தான் போடுற வாக்கு வீணாயிடக்கூடாதுங்கிறது தான் எல்லாத்துறை எண்ணமும். சரி, ஜெயிக்கிற மாதிரி இருக்காருப்பா, ஓரளவுக்கு நல்லது பண்ணுவார், இவருக்கே போட்டுருவோம். தோக்கிற கேண்டிடேட்டுக்கு யார் ஓட்டு போடுவா? ஒரு தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் ரொம்ப நல்ல ஒருத்தர் நிற்பார், அவர் 100 ஓட்டு தான் வாங்குவார். அவருக்கு மக்கள் போட்டிருப்பாங்க, பட் அவருக்கு வந்து ஒரு கட்சி பலம் இருக்காது. இதையும் தாண்டி ஜெயிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம பேசலை, சொல்கிறோம். இப்படி நிதர்சனமான உண்மை இருக்குது. ஒரு வைப்ரேஷன் மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும். திமுக வந்து தொடரட்டும் இந்த பொற்காலம்னு நிறைய விளம்பரம் போட்டாங்க. ஆனால் தமிழ்நாடகம் ஃபுல்லாக திமுகக்கு எதிரான அலை அடித்தது. எல்லாமே ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குது, 2G ஊழல் பண்ணிட்டாங்க, ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லி 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 அந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடைந்தது. இதை நம்ம பார்த்துருக்கோம். மக்கள்கிட்ட ஒரு அலை வரணும், அந்த அலை தான் ரஜினி விரும்புகிறார். இப்போ ரஜினிகாந்த் கடைசியாக என்ன சொன்னார், மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி வரணும், எழுச்சி வரணும், என்ன பண்ணணும்? ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு 2-3 மீட்டிங்கில் போய் பேசணும். ரஜினிகாந்த் வந்து சாதாரணமாக ஷூட்டிங்க்கு வந்தாலே எப்படி கூட்டம் வரும்னு உங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஒரு மீட்டிங் போட்டால் நினச்சி பாருங்கள், எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்கோம், கண்டிப்பாக அவர் வந்து அரசியல் கட்சி தொடங்க மாட்டாருன்னு. தொடங்கின முறை ஒரு மிகப்பெரிய எழுச்சி. அந்த எல்லா ஊடகத்துலையும் பேசும் பொருள் அவர் தான், ஆங்கில ஊடகங்கள் உட்பட, இந்திய ஊடகங்கள் உட்பட. இப்போ அவர் கட்சி ஆரம்பித்துட்டாருன்னா அன்னைக்கு எல்லாத்துலேயும் தலைப்பு செய்தி அந்த நியூஸ் தான். கொடி அறிமுகப்படுத்தினா அது ஒரு நியூஸ். மாநாடு போடுறோன்னா தமிழ்நாடே ஒரு கதி கலங்கிடும். ஏன்னா கூட்டம்னா கூட்டம் கட்டுக்கடங்காம வரும். நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள், நான் சொல்கிறதெல்லாம் சரியா தப்பா நீங்களே கொஞ்சம் எண்ணிட்டு அப்புறம் பேசுங்க. விமர்சனம் வைக்கிறவங்க சில பேர் விமர்சனம் வைக்கிறீங்க, விமர்சனம் புரியுது, உங்களுடைய எண்ணங்கள் எங்களுக்கு புரியுது. கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு நம்ம சொல்கிறது சரியா இல்லை மிகைப்படுத்தி சொல்கிறோமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா நடுநிலையாக இருந்து ஒரு விஷயத்தை பாருங்கள். நாம் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு மக்களெல்லாம் ஓட்டு போடணும் அப்படின்லாம் நம்ம சொல்லலை. மக்களுக்கு விருப்பம் ஓட்டு போடணும்னு நினச்சாங்கன்னா ஓட்டு போட தான் போகிறாங்க. யாருக்கு ஓட்டு போடும் என்பது யாரையும் கட்டாயம்லாம் படுத்த முடியாது. ஜனநாயகத்தில் அது எதிரானதும் கூட. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆதரவு உண்மையிலேயே இருக்குங்கிறத வெளிப்படையாக பார்க்குறோம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரஜினிகாந்த் ஏன் கட்சி ஆரம்பிக்கிறது தாமதம்னு உயர்மட்ட நிர்வாகி சொல்கிறாருன்னா, இது கொரோனா காலம். இந்த காலத்தில் ரஜினிகாந்த் வந்து ஒரு 2-3 இடத்துல மீட்டிங் போட்டு ஒரு எழுச்சி வரும்,
அப்படின்னு உறுதியாக நம்பினார். ஆனால் அந்த கொரோனா காலத்தினால அந்த மீட்டிங் தடைபட்டு போச்சு. இன்னொரு விஷயம், கட்சி ஆரம்பிப்பதோ முதலமைச்சர் ஆவதோ இல்லை தான் கட்சி முதலமைச்சர் ஆகணுமோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், இதெல்லாம் தாண்டி உயிர் மிகவும் முக்கியம். இன்றைக்கி நம்ம கட்சி ஆரம்பிக்கிறோம்னு இப்போ நம்ம சொன்னோம்னா என்ன நடக்கும்? எல்லாரும் கூட்டம் போடுவாங்க, கொடி ஏற்றுவாங்க, மன்றத்தை திறக்கிறேன் திறப்பாங்க, உறுப்பினர் சேர்க்கைம்பாங்க, ஏழைகளுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ தான் மன்றம் இல்லாமல் மன்றத்துக்காரங்களாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னும் கட்சி சார்பாக பண்ணுறேன்னு சொல்லி கிளம்புவாங்க. இப்படி கிளம்பக்கூடிய நேரத்தில் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்கனைஸாக பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பண்ணக்கூடிய நேரத்தில் தேவையில்லாமல் கூட்டம் கூடுவதும் சமூக இடைவெளி கடைபிடிப்பது என்பது கேள்விக்குறி ஆகிடும். இன்றைக்கி தமிழக அரசாங்கம் சட்டம் போட்டிருக்காங்க, மாஸ்க் அணியிலேனா 200 ரூபா, தனி மனித இடைவெளி பயன்படுத்தலைனா 500 ரூபா அப்படின்னு இப்போ தான் அவசர சட்டம் போடுறாங்க. ஏன் எல்லாமே திறந்து விட்டுட்டாங்க? இந்த கொரோனா காலத்தில் இனிமேல் தான் கட்டுப்பாடுகள் தளர்ந்த போது தான் நிறைய நோய்கள் பெருக வாய்ப்புள்ளது. அக்டோபர் மாதம் உச்சத்தை தொடும்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனாக சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு வருடம் இந்த தாக்கம் இருக்குங்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ உடனே அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் அதனால் இழப்பு யாருன்னா அவரோட ரசிகர்களுக்கு தான். இதையெல்லாம் உணர்ந்திருக்கார் அவர். தனக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லை, இல்லை தன்னை பற்றி எவ்வளவு பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க, இப்போ சொல்லலை எப்பயுமே சொல்லிட்டு தான் இருக்காங்க, அதனால் இன்னும் தாமதம் சொல்கிறாங்களோ சொல்லட்டும், எப்போ வேண்டுமானாலும் கொரோனா முடிய வேண்டும், கட்சி ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு தான் அவருடைய எண்ணம். இது வந்து உயர்மட்ட நிர்வாகி சொல்லும்போது ரசிகர்களுக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சி, பரவாயில்லப்பா தாமதம் தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய ஆரம்பிக்க மாட்டேன்னு சொல்லலை. ஏன்னா அவர் முடிவில் இருக்கார், அடிக்கடி அந்த முடிவு அழுத்திக்கிட்டே இருக்கார். இப்போ கூட இந்த உயர்மட்ட நிர்வாகி வந்து ரஜினியோட ஒப்புதல் இல்லாமல் இதை சொல்லியிருக்க மாட்டார். ஏன் சொல்கிறாரு, ரசிகர்களுக்கு ஒரு சமிக்கை கொடுங்கள், எல்லாரும் வந்து சமூக உடைத்த ஊடகத்தை அதை பார்த்து வந்து நான் நாளைக்கு ஆரம்பிக்க போகிறேன் இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறேன்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படிலாம் இல்லை, நம்ம கொரோனா ஃபுல்லாக முடியணும், முடிஞ்சால் தான் ஆரம்பிக்க முடியும். இன்னொன்று ஆழமாக யோசனை பாருங்கள், இந்த கொரோனா நம்ம முதலையே சொன்னோம், கொரோனா காலம் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான் ரொம்ப ஃபேவராக இருந்திருக்குது. எந்த அரசியல் கட்சி தலைவரையும் விட ரஜினிகாந்தும் கமலஹாசனும் தான் அதிர்ஷ்டசாலிகள். கமலஹாசன் சரியோ தப்போ பிக்பாஸ் மூலியமா ஒரு 90 நாள் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போய் அவர் கொள்கை என்ன லட்சியம் என்ன எல்லாத்தையும் சொல்லிட போகிறார். இது யாருக்கும் கிடைக்காத விஷயம், ரஜினிகாந்துக்கு அந்த பிரச்சனையே இல்லைங்க. நல்லா யோசனை பாருங்கள், இப்போ தியேட்டர் ஓப்பன் பண்ணால் ரஜினிகாந்த் படம் அண்ணாத்தை வந்துடும், அதுவும் இப்போ வரலைனாலும் பிரச்சனை இல்லை, வந்தாலும் லாபம், வரலைனாலும் லாபம் அவருக்கு, அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவரும் வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணணும், கட்சியை பலப்படுத்தணும். ரஜினிகாந்துக்கு அந்த பிரச்சனையே இல்லை, எல்லாரும் கேட்குறாங்க ஏன் ஆரம்பிக்கல ஏன் ஆரம்பிக்கல, ஆரம்பிக்க வேணாங்க. நான் முதலிருந்தே அதான் சொல்லிகிட்டு இருக்கோம், ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடல் வந்து இப்போ தான் இதெல்லாம் சிங்கப்பூர்லாம் போயிட்டு வந்தார், அதனால் அவர் நம்மளுடைய ஏற்கனவே சொன்ன மாதிரி கொரோனா அவருக்கு நன்மையை பயத்து விட்டது. ஏன் நீங்கள் மீட்டிங் போடலை, ஏன் அந்த கூட்டத்தில் கலந்துக்கல, ஏன் ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணல, ஏன் உறுப்பினர் சேர்க்கைக்கு வரல, ஏன் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லலை, இப்படி அந்த எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா அரசியல் நிகழ்வு எதுவும் நடக்கவும் இல்லை, அவர் கருத்து சொல்ல வேண்டிய வேலையும் இல்லை, மற்ற ஊருக்கு போய் ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணணும் இறங்கி போகணும் அந்த வேலையே இல்லை. ஏன்னா கொரோனா காலங்கிறதுனால எந்த தலைவராலும் போக முடியல. அப்படிங்கும் போது எந்த தலைவருக்கு தலைவர்கள் மற்ற தலைவர்களுக்கு தான் இழப்பு, ரஜினிக்கு இழப்பே இல்லை. ஏன்னா ஏற்கனவே மக்கள்கிட்ட ஃபேமஸாக இருக்கார், இவர் வருவாரா வருவாரன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, வந்து டிவியில் உட்காந்து அவர் பேசினாலே போதும். நமக்கு தெரிஞ்சு இந்த கொரோனா இந்த பயம் கேம் எல்லாம் போகிறதுக்கே கண்ட குறைஞ்சது டிசம்பரில் ஜனவரி ஆயிரும், ஜனவரிக்கு அப்புறம் எலெக்ஷன் வரத்துக்கு ஒரு 3 மாதம் தான் இருக்குது, 3 மாதத்துக்கு அப்புறம் இன்னும் ஏன்னா நம்ம அடுத்த வருஷம் கூட இந்த கூட்டம் போட்டு பெரிய மாநாடு போல் மற்ற கட்சியும் நடத்துவாங்களோங்கிறது சந்தேகம். அதனால் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரொம்ப ஃபேவராக தான் இருக்குது காலம். அவர் நினைக்கிற எழுச்சி ஏற்கனவே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரஜினிகாந்த் ஒரு தடவை வந்து ஜெயலலிதா முதல்வரானால் இந்த தமிழ்நாட்டை வந்து ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லும் போது எப்படி ஒரு எழுச்சி இருந்தது மக்கள்கிட்ட. அன்னைக்கு மூப்பனாரையும் கருணாநிதியையும் சேர்த்து வச்சு அவர் தமாக எப்படி ஒரு எழுச்சி வந்து எவ்வளோ ஓட்டில் ஜெயித்தாங்க அவங்க. அப்போ வந்து புது கட்சியான தமாகாவுக்கு ரஜினி வாய்ஸ் கொடுக்க போது அந்த எழுச்சி இருந்தது, ஏன் இப்போ இருக்காது? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அப்போவாவது அவர் அந்த அளவுக்கு படம் நடிக்கலை, ஹிட்டாக தான் இருந்தார். இப்போ அப்படி இல்லை, இவருடைய திரை வாழ்க்கையை முடிஞ்சிருச்சுங்க, இனிமேல் அவருக்கு ஓய்வு தான், இனிமேல் எதுவுமே தேவையில்லை. சார் நான் உங்களோட இருக்கேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன், எனக்கு நீங்கள் நிறையா கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு உதவி பண்ண நான் இருக்கேன், எனக்கு நீங்கள் இந்த ஒரு வாய்ப்பு தாங்க வெளிப்படையாக கேட்டுருவார். இன்னொரு விஷயமும் எக்ஸ்ட்ராவே கேட்பாருன்னா வெளிப்படையான மனிதர், நான் முதலமைச்சர் ஆகணுங்கிற எண்ணம்லாம் இல்லை, இவரை நான் கை காட்டுறேன், இவர் உங்களுக்கு நல்லது பண்ணுவார், நான் இவரை கண்காணித்து கொண்டு இருக்கிறேன், இருக்கிற எம்எல்ஏலாம் என்னோட ஆள், இவர் பயந்து பயந்து வேலை பார்ப்பார். இது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் படுது. ஏன்னா நம்மளுடைய அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே
ஒருத்தர் இருந்து கண்காணிச்சுட்டு போன வரலாறு நிறையா இருக்குது. ஜெயலலிதா இருக்கும்போது ஓப்பன் நியூஸில் இருந்த ஆட்சி நல்லா தானே இருந்தது, மன்மோகன் சிங் ஆட்சி பண்ணார், சோனியா காந்தி தலைவராக இருந்தாங்க, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்குது. முரண்பாடு இல்லாமல் நடத்தினவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதில் முரண்பாடு இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. முரண்பாடு வரத்துக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா கட்சி தலைவராக அத்தனை அதிகாரம் உள்ளவராக ரஜினிகாந்த் இருக்கும்போது அவரை கார்னர் பண்ண ஒருத்தரால் முடியாது. சில பேர் சொல்கிறாங்க இன்னொருத்தர் முதல்வரானால் ரஜினி பேச்சை கேட்க மாட்டாருன்னு. ரஜினி பேச்சை கேட்க மாட்டார், கேட்காமல் இருக்கலாம், ஆனால் எம்எல்ஏக்கள் எல்லாம் அடுத்து எம்எல்ஏ ஆகணும்னா ரஜினிகாந்தோட தயவு வேணும், மக்களை போய் சந்திக்கணும், ரஜினிகாந்தை பகைச்சிக்கிட்டு ஊருக்குள்ளே போக முடியுமா அவங்களால, இவ்வளோ யோசிக்கிறாங்க. ஏன் ஜெயலலிதா இருக்கும்போதே ஜெயலலிதாவை வந்து ஆட்சியில் இல்லாத போது நிறைய பேர் போனாங்க, ஜெயலலிதாவை கவுக்கணும்லாம் நினச்சாங்கலாம் சொல்லுவாங்க. ஜெயலலிதா வந்து ஓரளவுக்கு பெரும்பான்மை இல்லாமல் இருக்கும்போது கூட ஜெய அவங்க அந்த அம்மா வந்து கவுத்தரலாம் அங்கேருந்து எம்எல்ஏவை விலைக்கு வாங்கிடலான்னு. ஆனால் விலைக்கு வாங்கி எம்எல்ஏக்கள் போனால் ஊருக்குள்ளே அவங்க போக முடியுமா? ஏடிஎம்கேக்கு எவ்வளோ கேடர் இருக்காங்க, அதே மாதிரி ரஜினிகாந்த் பின்னால் எவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் இருக்குது. ரஜினிகாந்தை பகிச்சுட்டு ஒருத்தர் முதலமைச்சராக இருக்க ஒருத்தர் கூட ரஜினிகாந்துக்கு எதிராக மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தாமல் இருக்க முடியுமா? இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அதாவது இப்போ எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் தாங்க, அவர் வரக்கூடாதுங்க, அவர் வரமாட்டாருங்க, இப்படி பேசுகிறத விட பாசிட்டிவாக பேசுவோம். இப்போ வந்து நம்ம காலங்கிறது வந்து எல்லாமே நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்க காலங்க. நீங்களே பார்க்கல, யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயம் தான் நிறையா பரப்பப்படுது. நல்லதே நடக்கும், கண்டிப்பாக கொரோனா வெல்லுவோம், ரஜினிகாந்த் வருவார், முதலமைச்சர் ஆவார், இப்படின்னு யாருமே பேச மாட்டுறாங்க. நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள், ஒருத்தர் வரணுங்கிறீங்க, இந்த திராவிட கட்சி தேவையில்ல, புதுசாக யாராவது ஒருத்தர் வரணும் அப்படிங்கிற எண்ணம் பெரும்பாலானவங்க மத்தியில் இருக்குதுங்கிறத மாற்றுக்கருத்தே இல்லைங்க. நம்ம திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ எதிரி இல்லை, ஆனால் மக்கள்கிட்ட அந்த மனநிலை இருக்கா இல்லையா, யாராவது ஒருத்தர் வரணும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. விஜயகாந்த் வரும்போது ஒரு ஸ்டேபிளாக இருப்பாருன்னு நினச்சாங்க, அவர் நிற்கல. அன்புமணி ராமதாஸ் வரும்போது சரி இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சான்ஸ் கொடுத்தோம், அவர் வந்து அவர் சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ரெண்டாவது தனியாக நின்றுருக்கணும். வரவங்க எல்லாருமே கொஞ்சம் வராங்க, மக்கள்கிட்ட ஆதரவு, ஒரு தேர்தலில் மக்கள் இப்படி ஆதரவு கொடுப்பாங்க, அதுக்கு வந்து ரஜினி மாதிரி ஒரு பெரிய அடித்தளம் இருக்கணும். ரஜினிக்கு மிகப்பெரிய அடித்தளம் இருக்குது, யாருமே நினைக்காத ஒரு விஷயங்க. ஏங்க அவர் அரசியலுக்கு வருவார் வருவார் வருவார்னு சொல்லிக்கிட்டே இருக்கார், அவளையே வரவே இல்லைங்க. மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்துகிறார். அதாவது என்றைக்குமே கிடைக்காத ஒரு பொருளுக்கு தான் மரியாதை அதிகம்னு சொல்லுவாங்க. நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள், ஒரு பொருள் வந்து கஷ்டப்பட்டு கிடைச்சதுக்கு எவ்வளோ மரியாதை நம்ம கொடுப்போம், அதே மாதிரி தாங்க ரஜினிக்கு. நீங்கள் வெளிப்படையாக பேசுகிறதுனா, ஏன்னா இவர் எப்போ வருவார் எப்போ வருவார்னு ஏங்க வச்சு அது அவரே வேணும்னே பண்ணல, அது இயற்கையாக நடந்தது. அவருக்கு எல்லாமே கைகூடுது, இந்த கொரோனாவும் கைகூடி இருக்கிறது என்று தான் நம்ம சொல்லணும். இந்த கொரோனா காலத்தில் வந்து உயர்மட்ட கம்பீர் சொன்ன மாதிரி இந்த ரஜினிகாந்த் இதனால தாங்க கட்சி ஆரம்பிக்கிறது லேட்டு, ஆனால் ஆரம்பிப்பது உறுதி அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. இந்த தகவலோடு எல்லாரும் நல்லா நன்றாக இருக்க வேண்டும் என்ற நம்முடைய ஆசையை சொல்லி முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.